வணக்கம், வெல்கம் டு விஎல்சி வின் பாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுங்க. நல்ல மழை செமைய வெளுத்து வாங்குது. என் வீட்டு கிச்சன் ஜன்னல்லேருந்து இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள். வெளியே சரியான மழைங்க, பயங்கரம் கோல்டாக இருக்குது. ஸோ இந்த கோல்டு சீசனுக்கு ஏத்தாப்பில் நம்ம என்ன சமைக்கலாம்னு யோசித்தேன். வெளியே போய் எதுவும் வாங்க முடியல. ஸோ வீட்டில் இருக்கிற ட்ரை ஃபிஷ் வச்சு இன்றைக்கி ஒரு நெத்திலி கருவாடு தொக்கு அதை செய்யலான்னு யோசிச்சுருக்கேன். முதல்ல நெத்திலி கருவாடை நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு உள்ளே இருக்கிற முட்களெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வாயில் வந்து ரொம்ப குத்தாது, அது மாதிரி சாஃப்டாக இருக்கும். அப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு வெங்காயம், கருவேப்பிள்ளை, ரெண்டு பெரிய தக்காளி, ஒரு 10-12 பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தாங்க இதுவும். 2-2.5 ஸ்பூன் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம். சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கேங்க. இந்த எண்ணெய் சூடான உடனே கடுகு, சீரகத்தை போட்டுடலாம். இது பொரிஞ்ச பிறகு வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் கூட சுவை அதிகமாக இருக்கும். இது உங்களோட ஆப்ஷன் தான், நான் பெரிய வெங்காயம் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், கூடவே கருவேப்பிலையை சேர்த்துருவோம். இந்த கருவேப்பிலை எதுக்கு வந்து நான் கடுகு தாளிக்கும் பொழுது போட மாட்டேன்னா, இந்த கருவேப்பிலை கருகிடும், கலர் மாறிடுங்க. இந்த பச்சை நிறம் அப்படியே இருக்கணும்னா வெங்காயம் போட்ட பிறகு தான் நான் கருவேப்பிலை போடுவேன். இப்போது பூண்டு சேர்த்தாச்சு, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துப்போம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளியை சேர்த்துருவோம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இந்த கருவாடெல்லாம் சேர்த்துடலாம். இந்த கருவாடை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் ஈவனாக சீக்கிரமாக வேகும். நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த உப்பு இதில் கொஞ்சம் இறங்கட்டும். கூடவே ஒரு அரைக்கரண்டி அளவுக்கு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். புளி அதையும் சேர்த்துடலாம். இப்போ இந்த மிளகாய்த்தூள் நல்லா கலரிட்டு இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த மிளகாய்த்தூள் வேகிறதுக்காக நான் 1/2 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இது தொக்கு பதன்றதுனால தண்ணி அதிகமாக வேண்டாம். அவ்வளோதான், ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த தொக்கு பதம் கலர் மாறியிருக்கு. பாருங்கள், இந்த மிளகாய்த்தூள் கலர்லாம் மாறியிருக்கு. அவ்வளோதான், இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்புலேயே இருக்கட்டும். ஸ்லிம்லேயே வச்சுருங்க. 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், காரமான சுவையான நெத்திலி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை சூடான சாதத்தில் போட்டு அப்படியே பிசைஞ்சும் சாப்பிடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மிளகு ரசம் வச்சுருக்கேன். ஸோ எங்கள் லஞ்ச் இது தான், இதை தான் நாங்கள் தொட்டுட்டு சாப்பிட போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.